சமயத்தினுடைய பழைய கருவூலங்கள் ஆகிய நூல்கள் அவற்றினுடைய தத்துவ விளக்கங்கள் அவற்றினுடைய எவ்வளவு எப்படி விழிந்து பறந்திருக்கின்ற தன்மை இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் நினைத்தேன், நமது பாரம்பரியம் எவ்வளவு பழையது, எவ்வளவு தொன்மை வாய்ந்தது. அது அதற்கும் இப்பொழுது நாம் இந்த தலைமுறைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா, தொடர்பு இருக்கின்றதா என்றெல்லாம் நினைத்து பார்த்ததன் விளைவாகத்தான் நான் இந்த கட்டுரையை இந்த மகாநாட்டுக்கு சமர்ப்பித்தேன். இப்பொழுது ஒரு சைவ மகாநாடு நடக்கின்றது. நாம் பாரம்பரியத்தை பற்றி பேசுகின்றோம். நடுவிலே இப்போ தேவாரம் செய்தார்கள், வேறு பல அப்பரை பற்றி இந்த பிள்ளைகள் பேசினார்கள். இப்போ இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆதார சுத்தி, ஒரு இழை இருக்கின்றதா, எல்லாவற்றையும் இணைக்கின்ற ஒரு இழை இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. எங்கு இந்த ஆன்மீக உணர்வு எப்படி, எங்கே எங்கே முகிழ்த்தது, எங்கே ஆரம்பித்தது, அது என்றும் உள்ளதா, திடீரென்று ஏற்பட்டதா, இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. நம்முடைய சமய பாரம்பரியம் என்ன, அந்த பாரம்பரியத்துக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு முதல் தோற்றம் உண்டா, வளர்ச்சி உண்டா, தொடர்பு உண்டா, தொடர்ச்சி உண்டா என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் இந்த திருமந்திரத்தை பற்றி சொன்னார்கள், பிரமிப்பான விஷயங்கள் நமக்கு கிடைத்தன. என்னெல்லாம் அதிலே பார்க்கலாம் என்று அப்போ நம்ம அதை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்று யோசிக்கும் பொழுது நான் எனக்கு ஒரு பிரெஞ்சு தத்துவ ஞானியினுடைய வாசகங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அவர் சொன்னார், வி ஆர் டுவார்ஃப்ஸ் பட் வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் ஜயன்ஸ். தான் நாமெல்லாம் வாமனர்கள் தான், ஆனால் மாமனிதர்களுடைய தோளிலே உட்கார்ந்திருக்கின்றோம் நாம். ஆகவே நமக்கு விசாலமான பார்வை இருக்கின்றது, நீள நெடும் ஆன்மீக காட்டை ஒன்று இருக்கின்றது. அதிலே பயணித்த மக்களை பற்றிய அறிவு நமக்கு இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் தொடர்பாக நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது எவ்வளவு தூரம் ஒரு பெரிய உண்மை என்பது நமக்கு தெரிய வருகின்றது. பாருங்கள், விலங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்வார்கள். விலங்கு என்ன செய்தது? மடிந்த முதுகு, நான்கு கால், அதால் அதை சுற்றிலும் தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த மடிந்த முதுகு நிமிர்ந்தது, மனிதன் பிறந்தான். நிமிர்ந்த முதுகோடு அவன் பார்த்த முதல் காரியம் என்ன? அண்ணாந்து பார்த்தான், வானத்தை பார்த்தான், வானத்தில் உள்ள விண்மீன்களை பார்த்தான், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், வாகாயம், பறந்து கிடக்கின்ற நீல வானம், இதையெல்லாம் பார்த்து அவன் பிரமித்து போனான். அந்த பிரமிப்பிலே ஒரு பரவசம் ஏற்பட்டது. அந்த பரவசத்திலே ஒரு அளவு கடந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த உணர்விலே இதற்கெல்லாம் ஏதோ ஒரு அதீதமான ஒரு சக்தி இருக்கின்றது, அந்த சக்தியை நாம் தேட வேண்டும் என்கின்ற தேடல் பிறந்தது. அந்த தேடலின் விளைவாக அவனுக்கு ஒரு ஏற்பட்ட பரவசத்தின் விளைவாக அவன் உள்ளே பாட்டு பிறந்தது, ஆனந்தம் ஏற்பட்டது. ஆனந்தத்தின் விளைவாக பாட்டு பிறந்தது. இதைத்தான் திருமந்திரம் சொல்கிறது, சிவனிலே சிவமனம் பூத்தது.
அந்த சிவமணம் பூத்த உடனே ஜீவனிலே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டது, ஒரு புதிய முயற்சி ஏற்பட்டது, ஒரு புதிய தேடல், குவெஸ்ட் என்று சொல்வார்கள், தேடிக்கொண்டே போகின்ற ஒரு நிலை. இன்றைக்கும் பார்க்கின்றோம், எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது செய்ததிலே திருப்தி இல்லை, இன்னும் மேலே இன்னும் மேலே என்று போகின்ற அந்த தேடலினுடைய முடிவு என்ன? அதாவது நம்முடைய தேடல் ஒரு உன்னதமான இலக்கை தோக்கி மானிடம் போய்கொண்டு இருக்கின்றது. அந்த உன்னத இலக்கை நாங்கள் அடையும் வரையிலும் அதற்கு திருப்தி ஏற்படுவதில்லை. அதைத்தான் மகா பெரிய அதிலேதான் ஒரு புத்தர் ஏற்பட்டார், ஒரு திருமூலர். எங்கேயோ கைலாயத்திலே இருந்தவர், அவர் தன்னுடைய பால்ய நண்பனாகிய அகஸ்தியரை பார்க்கணும் பொதிய மலைக்கு வந்தவர். நடுவிலே அவருக்கு திருவாவூர் துறையிலே எப்படி எல்லாம் விஷயம் மாறி போச்சு, அங்கேயே உட்கார்ந்து விட்டார், அங்கேயே திருமந்திரத்தை எழுதினார். அகஸ்தியரை பார்க்கவே இல்லை, அங்கேயே சமாதி ஆயிட்டார். பாருங்கள் என்ன ஒரு, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நம்முடைய பாரம்பரியத்தினுடைய பெருமை. இந்த ஆதி காலத்திலே இப்படி இயற்கையை பார்த்து இயற்கையினுடைய பரவசமான நிலைகளை பார்த்து மக்கள் பூரித்தார்கள், அவர்களிலே கானம் பிறந்தது, வேத கானம் பிறந்தது. அப்படித்தான் வேதாக மேதம் புராணம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் என்று ஒரு வேதம் சொல்கிறது. நான் அதையே நம்முடைய தேவார பாஷையிலே சொல்ல போனால், தேடிக் கண்டுகொண்டேன் தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டுகொண்டேன் என்று நம்முடைய அப்பஸ்தோமர்கள் சொல்கிறார்கள். அதையே தான் சொல்கிறார், அப்படி அவர்கள் பேசினார்கள். பிறகு ஒருத்தர் ஒரு முதலிலே வேதங்கள் உண்டான பொழுது அவர்கள் செயலிலேயே இதை செய்தால் இது நடக்குமா, இதை செய்தால் இதை நடக்குமா, யாகம் செய்ய மாட்டோமா, ஹோமம் செய்ய மாட்டோமா, மந்திரம் சொல்ல மாட்டோமா, மாயம் சொல்ல மாட்டோமா என்று சொன்ன போனார்களே தவிர அவைகள் என்னத்திற்காக செய்யணும், இலக்கை விட்டு விட்டார்கள். அந்த இலக்கை அவர்களுக்கு வற்புறுத்துவதற்காக உபனிஷதங்கள் பிறந்தன. உபனிஷதங்கள், உங்களுடைய இலக்கு இந்த யாகம் இல்லப்பா, இந்த வேள்வி அல்ல, இதற்கெல்லாம் மேலான ஒரு பொருள், அதை தேட முயற்சியுங்கள். எங்கே இருக்கு, எல்லாம் உலகம் எங்கேயும் வியாபித்திருக்கின்ற அண்ட பிரபஞ்சங்கள் முழுவதற்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஒரு ஸ்ருதி இருக்கிறதே, அது எது, அதை கண்டுபிடியுங்கள். அது எங்கேயும் நீங்கள் போய் தேட வேண்டாம், அது உங்கள் உள்ளே இருக்கின்றது, எல்லா இடமும் வியாபித்திருக்கின்றது. இப்படி ஒரு உபனிஷதம் சொல்கிறது. இந்த உலகம் என்ன என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய், இது முழுவதும் இறைவனால் சூழப்பட்டதப்பா, அந்த இறைவனால் நிறைந்து கிடக்கின்ற இந்த உலகத்திலே நீ இருக்கின்றாய். அப்போ இந்த எங்கே இறைவன் எங்கே எல்லாமோ இருக்கின்றான், அவனை எனக்கு பார்க்க முடியாதே, அவனுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் கேட்ட, அவன் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே உள்ளமாக இருக்கின்றான், உணர்வுக்கு உணர்வாக இருக்கின்றான், உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்று பாடுகின்றார்கள். அப்படி அவர்கள் வேத காலத்திலே ஆரம்பித்தார். வேதங்களிலே நடுவிலே இருக்கின்ற வேதம் யஜுர் வேதம், அதிலே நடுவிலே இருப்பது ஸ்ரீருத்ரம் என்கின்ற மகாமந்திரம், அதிலே நடுவிலே இருப்பது திருவைந்தெழுத்து என்று நாம் சொல்கின்ற நமசிவாய என்கின்ற திருவைந்தெழுத்து. இந்த ருத்ரம் என்பது என்ன? இறைவனை கண்ட பரவசத்திலே எல்லாவற்றையும் இறைமயமாக கண்ட ரிஷிகள் அந்த ஆனந்தத்திலே கொண்டு வந்து அவர்கள் வெளிப்படுத்திய அனுபவம் தான் ருத்ரம். இது நமக்கு எப்படி தெரிய வருகிறது? 7ஆம் நூற்றாண்டிலே நமக்கு ஒரு ரிஷி இருந்தார் தமிழ்நாட்டில், அவரை எல்லாரும் அப்பர் என்று சொன்னார்கள். இங்க இப்போ சாய்பாபா கூட்டங்கள் நிறைய நடக்கிற போது என்னை கூப்பிடுவார்கள் பேசுவதற்கு. நான் சொல்லுவேன், நமக்கு ஒரு 7ஆம் நூற்றாண்டிலே ஒரு பாபா இருந்தார்ப்பா. பாபா என்றால் அப்பா என்று அர்த்தம். 7ஆம் நூற்றாண்டிலே ஒரு அப்பர் இருந்தார் நமக்கு, அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்று தான் சொல்வேன். அவர் என்ன சொன்னார், நான் இறைவனுடைய நாமத்தை என்னுடைய ஆயுதமாக கொண்டுள்ளேன், எனக்கு மரணமில்லை, பயமில்லை, துக்கமில்லை, துயரமில்லை, துன்பமில்லை, ஒன்றுமில்லை என்று ஆனந்தப்பட்டார். பார்த்ததெல்லாம் இறைவனுடைய வடிவமாக பார்த்தார்.
அவர் என்ன சொன்னார், படைக்கலமாக உன்னாமத்தெழுத்தைந்து என்னாவில் குண்டேன், படைக்கலமாக உன்னாமத்தெழுத்து ஐந்து என்னாவில் கொண்டேன், இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீரணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணிதில்லை சிற்றம்பலத்தரணே. நீ என்னை தள்ளினாலும் நான் போக மாட்டேன் அப்பா. ஒருத்தர் சொன்னார், கடவுளால் முடியாத காரியங்கள் நிறையா இருக்குப்பாரு. கடவுளால் என்ன முடியாத காரியம், அது எப்படி பார்க்க முடியும், அது சாத்தியமா என்று ஒருத்தர் கேட்டார். இல்லை இல்லை, கடவுளால் சில காரியம் செய்ய முடியாது. நீ என்ன கெட்டவனாக இருந்தாலும் உன்னை விட்டு விலக முடியாதுப்பா கடவுளால். அவர் உன்னோட மனசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார், அவரால் போக முடியாது. நீ தள்ளினாலும் விலத்தினாலும் போக முடியாது அவருக்கு. அவருக்கு அப்படி ஒரு நிர்பந்தம், நம்மால் கட்டுப்பட்டு இருக்கிறார். உள்ளத்தில் உள்ளத்தின் உள்ளமாக, உயிருக்கு உயிர்வாக, உணர்வுக்கு உணர்வாக மனுஷன் இருக்கிற போது அந்த கடவுள் எப்படி நம்ம விட்டு அவரால் ஒன்றும் அவரால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது என்று ஒருத்தர் சொன்னார். இறைவன் நம்மிலே இருக்கின்றான், எல்லாம் பார்ப்பதெல்லாம் நீக்கமென நிறைந்த பராபரமே என்று தாய்மானவர் சொன்ன மாதிரி அப்பர் சுவாமிகள் அந்த ருத்ரம் சொன்னார்களே அப்பொழுது, பார்ப்பதெல்லாம் இறைவன் மூல என்று. அதே போல ஒரு நின்ற தெரு தாண்டகம் என்று ஒன்றை பாடினர், பார்த்ததெல்லாம் இறைவனுடைய மயம், இருநீலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களும் ஞாயிறாகி ஆகாயமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமே ஆகி நெருநலையாய், நெருநலைன நேற்று, நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே. நின்ற திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறையில் இருக்கு அப்பருடையது. இந்த பத்து பாட்டையும் ருத்ரம் சொல்வது போல் ஓதுகின்ற ஒரு முறை மரபு நம்முடைய நாட்டிலே இருக்கின்றது, தமிழகத்திலே இருக்கின்றது, ஈழத்திலே இருக்கின்றது. இந்த இருநிலனாய் என்று தொடங்குகின்ற பாட்டை முதலாக கொண்ட பத்து பாட்டுகள், இந்த அது பத்தும் இறைவனை கண்ட பரவசத்திலே அந்த அனுபவத்திலே எழுந்த பாட்டுகள். அதை பாடும் பொழுது நமக்கு அந்த அனுபவம் ஏற்படும். இன்று இந்த நடராஜ தரிசனத்தை பார்த்து தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு மேல்நாட்டு மனுஷன் நமக்கு சொல்கின்றார். அந்த அனுபவத்தை எப்படி தான் கண்டேன் பரவசப்பட்டேன் என்று, அதை போல அதை பார்க்கும் பொழுது நமக்கு நம்முடைய நால்வர்கள் சமயாச்சாரியர்கள் எங்கு நாம் அதை செய்தார்கள் என்பதை நாம் ஓரளவு ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சம்பந்த பெருமான் எப்பொழுதும் தன்னை தமிழ் செய்த சம்பந்தன் என்று சொல்லிக்கொள்வார். தமிழால் தமிழை கொண்டு, தமிழ் என்பதற்கு அங்கே இனிமை என்றும் அர்த்தம், பாடல் என்றும் அர்த்தம், பக்தி என்றும் அர்த்தம், அன்பு என்றும் அர்த்தம். தமிழ் என்றால் மொழி மட்டுமல்ல, அந்த மொழிக்கு இதெல்லாம் இசைவாக வந்திருக்கின்றபடியால் தமிழ் என்று, தமிழ் செய்த சம்பந்தன் என்று சொன்னார். தமிழால் உரைத்தேன் என்று சொல்கிறார். இவர் தமிழை தமிழோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாரே என்று சம்பந்த குழந்தை ஏன் என்று பார்த்தால், அவர் வாழ்ந்த காலம் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் மனத்திலே ஒரு சித்திரமாக கொண்டு பாருங்கள். ஒரு குழந்தையும் ஒரு கிழவரும் ஊர் ஊராக சென்றார்கள், கோவில் கோவிலாக சென்றார்கள், தேவாரங்களை பாடினார்கள். 1000 மக்கள் அவர்களை தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் சென்ற இடமெல்லாம் சென்றார்கள், அவர்களோடு சேர்ந்து பாடினார்கள், அவர்களோடு சேர்ந்து ஆடினார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சி 7ஆம் நூற்றாண்டிலே நடந்தது. இது ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? அதற்கு முன்பு ஒரு பெரிய தேக்கம், ஒரு இருண்ட
காலம் என்று சொல்வார்கள். எங்கேத்தோ வந்த கொள்ளை கூட்டத்தினர் களப்பிரர்கள் அவர்கள் வந்து நாட்டை எல்லாம் ஆண்டு கொண்டார்கள். அவர்களுக்கு சமயம் இல்லை, சாத்திரம் இல்லை, தோத்திரம் இல்லை, அவர்களுக்கு வழிபாடுகள் கிடையாது, அவர்களுக்கு கடவுளை பற்றி அறிவில்லை. மிகவும் மட்டமான உணர்வு நிலையிலே இது வாழ்கின்ற ஜனங்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கையிலே அகப்பட்ட நாடு எல்லாவற்றையும் இழந்து தொலைத்து விட்டு நின்றது. தன்னுடைய கலாச்சாரம், பண்பாடு, சங்க இலக்கியங்கள் என்ன, சிறப்பதிகாரம் என்ன, அப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியங்கள் முதலியன இருந்த ஒரு பெரிய நாடு அதன் பெருமையெல்லாம் இழந்து போயிருந்தது. அந்த சமயத்திலே இந்த இரண்டு பேரும், இந்த குழந்தையும் இந்த கிழவரும் தோன்றினார்கள். 7வது நூற்றாண்டு ஞான சம்பந்த குழந்தை, அந்த குழந்தையால் அப்பரே என்று அவர் கூப்பிடப்பட்ட திருநாவுக்கரசி திருமண், அந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்தார்கள். ஆடல், பாடல், சங்கீதம், அருட்பாடல்கள், கோவில்கள், கோவில்களிலே திருவிழாக்கள், அடியார்களுக்கு அன்னதானம், இப்படியெல்லாம் பல காரியங்களை கொண்டு வந்தார். இந்த ஞான சம்பந்த காலத்திலே ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பூம்பாவை என்ற பெண் இறந்து போனாள். அவளை வந்து அவளுடைய தகப்பனார் சிவனேசன் செட்டியார் என்பவர் அந்த பெண்ணை திருஞான சம்பந்தருக்கே கொடுக்க வேண்டும் என்று வளர்த்தவர். அந்த பெண் பாம்பு கடித்து இறந்து போனாள். அந்த எலும்பு எல்லாம் எடுத்து ஒரு குட்டை ஒரு குடத்தில் போட்டு புதைத்து வைத்தது. ஞான சம்பந்தர் வந்த பொழுது அந்த சிவனேசன் செட்டியார் இப்படி நடந்து போச்சு, இந்த குழந்தை இப்படி இறந்து விட்டாள் என்ற உடனே அதை கொண்டு வந்து கோவில் வெளியிலே வைக்க சொல்லி இவர் பாடுகின்றார். என்னம்மா இங்கே திருவிழாலாம் நடக்குது, நீ இதெல்லாம் பார்க்காம போறியா? பெருஞ்சாந்தி நடக்க போகுது, கும்பாபிஷேகம் வந்து ஒவ்வொரு மாசமும் வரப்போற எத்தனை விழாக்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் பார்க்காம போயிட்டேன்னு அந்த பெண் ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த எலும்புகள் எல்லாம் சேர்ந்து தசைகள் ஏற்பட்டு குழந்தை உருவம் வந்து அந்த பெண் அதே அந்த வனப்புள்ள பெண்ணாக வந்தது. இது நமக்கு தெரிந்த ஒரு சரித்திரம். இப்ப நான் போன வருஷமும் அதுக்கு 3 வருஷமும் சென்னைக்கு போயிருந்தேன். போனா அங்க மயிலாப்பூர்ல ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிருந்தேன். ராமகிருஷ்ண மடத்துல ராமகிருஷ்ணருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டியிருக்காங்க. அந்த ஆலயத்துக்கு நான் அந்த ஆலயத்தை பற்றி அந்த சுவாமிஜியோட பேசிட்டு இருக்கிற போது வங்காள சுவாமி அவர் கேட்டால், என்ன ஏன் இந்த இடத்த நீங்கள் தெரிந்தெடுத்தீர்கள் இந்த கோவில் கட்டுவதற்கு, என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயோ இந்த இடம் ரொம்ப சேக்ரட், ஹோலி பிளேஸ் பாதுன்னார். என்ன ஹோலினஸ்ன்னு கேட்டேன். இன்னும் 1000 அவர் எனக்கு இங்கிலீஷில் சொல்கிறார், 1500 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு பேர் அத்திக்குட்டைன்னு பேர். எப்பவும் எனக்கு ஞாபகம் அந்த பஸ் அங்கே நிற்கிற போது அத்திக்குட்டை ஸ்டாப்னு சொன்னோம், எல்லாரும் இறங்கி போ அந்த லைப்ரரிக்கு நாங்கள் போவோம், ஞாபகம் இருக்கு. அத்திக்குட்டைன்னா அது என்னன்னு தெரியாது, ஆனால் அஸ்தின்னா எலும்பு வச்சிருந்த குட்டை. அந்த குட்டை அங்கே இருந்தது புதைத்து, பூம்பாவையனுடைய எலும்புகள் புதைத்து வைத்திருந்த குட்டை அது. அது அவர் சொன்னால், ஒரு குழந்தை சுவாமி வந்து அந்த குட்டையிலேருந்து அந்த எலும்புலேருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி விட்டார். அதனால தான் இந்த இடம் ரொம்ப ஹோலி ஸ்பாட்டு, ஹோலியஸ் ஸ்பாட்டு. அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் கோவிலை கட்டியிருக்கோம். நான் நினைச்சேன், 1500 வருஷத்துக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவம், அதை சில பேரெல்லாம் மித்துன்னு கூட சொல்லுவார்கள். இல்லை, நிஜமாக நடந்தது. உயிரும் உணர்வும் கொண்டு அந்த சம்பவம் பாரம்பரியம் நம்மை தொடர்ந்து நிற்கின்றது இன்று வரையிலும். இது ஒரு பெரிய அதிசயம் இல்லையா, ஆச்சரியம் இல்லையா, பிரமிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? நாம் மனதிலே கொள்ள வேண்டிய நம்முடைய பாரம்பரியத்தினுடைய தொடர்பு என்ன என்பதை யோசிக்க வேண்டும் இல்லையா? அதை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய சமயாச்சாரியர். இன்றைக்கும் தேவாரத்தை சொன்னால் மனது உருந்திருந்தது. இப்பொழுது அந்த ஓதுவார் பாடினார், அந்த நவரத்ன ஐயா பாடினார். அவர்கள் பாடும் பொழுது என்ன ஒரு மனதிலே ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம், ஒரு உயர்ந்த நிலையிலே நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை இன்றும்
உள்ள ஜீவசத்துடைய அருட்பாடல்களை என்றால் இந்த சமயாச்சாரியர்கள் என்ன செய்தார்கள்? ஊராக சென்றார்கள், ஆலயங்களை போற்றினார்கள். ஒவ்வொரு ஆலயத்திலும் சென்று, இந்த ஆலயத்திலே இறைவனே நீ எங்களுக்காக வந்து இருக்கின்றாயா, உன்னை நாங்கள் பாட வேண்டும் என்று பாடினார்கள். இறைவனே நீ இதுக்குள்ளே இருக்கின்றாயா, உனக்கு காது கேட்கிறதா, நீ இருக்கிறாயா என்று சுந்தரர் சண்டைப்படுற கண்டுபிடித்தவர்கள். நீ இருக்கியாப்பா, எல்லாரும் இருக்கோம், பார்த்துன்னு போன்ட்டு அவர் அயலார் போல சொல்லிட்டு போற. என்னது இது, என்னை பார்த்து நீ பேசாம போறியப்பா வந்து ஒரு ஒரு கம்பை தூக்கி எறிகிறவன். கம்பை வச்சுன்னு போ, கண்ணு இல்லையே, கம்பைய வச்சுன்னு போட்டு சுந்தரர் அனுப்புற. இப்படி அருமையான செய்திகள் நமக்கு இந்த தேவார காலத்தில் அந்த 7ஆம் நூற்றாண்டிலேருந்து ஒரு 6 நூற்றாண்டுகள், 600 ஆண்டுகள் அந்த பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து செழித்து வளர்ந்து சேக்கிழார் வரையிலும் கொண்டு வந்து சேக்கிழார் நமக்கு அடையாளப்படுத்தினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்ற பாடலின் மூலம் 63 அடியார்கள் இருந்தார்கள், அவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள், இங்கெல்லாம் இறைவனையே நினைத்தார்கள், இறைவனையே நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள், எப்படி வாழ வேண்டும், எங்கெல்லாம் நாங்கள் பக்தி செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். அதை நமக்கு அவர்கள் பெயரை மட்டும் கொடுத்து விட்டு போயிட்டார் சுந்தரர். அதற்கு பிறகு நம்பியாண்டார் நம்பி அதை கொஞ்சம் விவரமாக கொடுத்தார். ஆனால் முழுக்க அவர்கள் போன இடம், அவர்கள் இருந்த இடம், அந்த வரலாறு எல்லாத்தையும் அதை ஒரு காவியமாக, வரலாறாக, இலக்கியமாக, உள்ள முழுக்க செய்யும் பக்தி இலக்கியமாக நமக்கு அடித்தவர் சேர்க்கிறார். இப்படி 600 ஆண்டுகளிலே நமக்கு இந்த சமயாச்சாரியர்கள் ஓடி ஓடி கலர் நிலத்தை எல்லாம் நஞ்சை நிலமாக்கி நமக்கு நல்ல பயிரை பக்தி பயிரை விளைவித்து கொடுத்தார். அதற்கு பிறகு ஒரு 3 நூற்றாண்டுகள் கழித்து இவ்வளவு இலக்கியம் வந்ததன் பிறகு அதற்கு ஒரு இலக்கணம் அமைத்தவர்கள் தான் சாத்திரங்கள். சோத்திரங்கள் ஆரம்பித்தன, சோத்திரங்களின் அடிப்படையிலே சாத்திரங்கள் ஏற்பட்டன. அவற்றே மெய்கண்ட தேவர் முதலிய 4 அவர்களால் 16 சாத்திரங்கள் தான். இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் மூலமாக ஆதீனங்கள் ஏற்பட்டன. ஆதீனங்களிலே என்ன செய்தார்கள், ஆதீனங்களிலே அவர்கள் ஊரூராக செல்லவில்லை, அவர்கள் இருந்த இடத்திலே இருந்தார்கள், எல்லோரும் அவர்களிடத்திலே வந்தார். சமயாச்சாரியர்களுக்கும் சந்தனாச்சாரியர்களுக்கும் இதுதான் வித்தியாசம். அவர்கள் ஊரூராக சென்றார்கள், ஆலயம் ஆலயமாக சென்றார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், பக்தியை வளர்த்தார்கள். இவர்கள் இருந்த இடத்திலே இருந்து மடத்திலே இருந்து அருள்பதேசம் உபதேச பரம்பரை என்றே இவர்களுக்கு பெயர். இவர்கள் இருந்த இடத்திலே இருந்து எல்லாரையும் வரவழைத்தார். இங்கெல்லாம் செய்து நமக்கு ஒரு பாரம்பரிய தொடர்பை நாம் பார்க்கின்றோம். குமரகுருவரர் என்று ஒருத்தர் இருந்த 17ஆம் நூற்றாண்டில வாழ்ந்தவர். வடக்கிலே துளசிதாசர் என்று ராமச்சரித்த மானஸ் எழுதினவர், அவருடைய சமகாலத்தவர். இந்த குமரகுருவரர் ஸ்ரீவைகுண்டம் எங்க தென்கோடி தமிழ்நாட்டில் இருக்கு அங்க பிறந்தவர். அவர் என்ன செய்தார், ஒரு புரட்சிகரமான காரியம் செய்தார். அவர் காசிக்கு போனார். அதுதான் காசிக்கு போறது பெரிய காரியமா என்று கேட்கலாம். இப்போ ட்ரெயின்ல போனா 3 நாள், பிளேன்ல போனா சில மணி நேரம். ஆனால் அப்போ ட்ரெயினும் கிடையாது, பிளேனும் கிடையாது, காரும் கிடையாது, வண்டிகளே கிடையாது, நடராஜா சர்வீஸ் தான், நடக்கணும். அந்த நடந்து போக வேண்டியதுன்னா காசிக்கு அது பல மாதங்கள் எடுக்கும், வழியில நின்று நடந்து போய் அப்படியெல்லாம். காசிக்கு போறவன் சொன்னால் எல்லாரும் உங்கள் ஊரில் இருக்கிறவங்கன்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ணி விடை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிட்டு தான் போவார். ஏன்னா திரும்பி வருவாரோ அவரை பார்ப்போமோ எல்லாம் தெரியாது ஒருத்தருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அவ அப்படி இந்த குமரகுருவரை காசிக்கு போறார். நடந்துதான் போயிருக்கணும், வேற வழி இல்லை. காசியில போய் ஒரு புரட்சிகரமான காரியத்தை செஞ்சார் அவர். காசியில இருக்கிறவன் அப்போ இருந்தவன் முஸ்லீம் ராஜா, அவனுக்கு தமிழ் தெரியாது, இந்துஸ்தானி தான் தெரியும். இவர் இந்துஸ்தானி கற்றுக்கொண்டு அவன் கிட்டேந்து அவனை வசப்படுத்தி நிலம் வாங்கி கோவில் கட்டி இன்றைக்கும் அந்த கோவில் கேதார காட்டன் என்ற அந்த காசியிலே உள்ள கேதார கட்டத்திலே கோவில் இருக்கிறது. அவர் அங்கு பாடிய சகலகலாவல்லி மாலை அங்கே சுவரிலே பொறித்திருக்கிறார்கள் காசி மடத்துக்காரர். அது மட்டுமல்ல, அவர் ஆரம்பித்தது காசி மடம். அந்த காசி மடத்திலே
அருள்நந்தி தம்பிரான் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்தார், காசி பல்கலைக்கழகத்திலே சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு பீடம் அமைத்தார், ஒரு சேர்பர்சன். அது ஒரு பெரிய காரியம். இந்த சமயாச்சாரியர்கள் இவர்கள் சொல்லுவது, இந்த ஆதீனங்கள் சொல்வது ஒரு முக்கியமான காரியத்தை நாம் யோசிச்சுப்போம். இந்த தேவாரங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், தேவாரத்தின் மூலமாகத்தான் நமக்கு வேதத்தை பற்றி தெரிய வருகிறது, புராணத்தை பற்றி தெரிய வருகிறது, ஆகமத்தை பற்றி தெரிய வருகிறது, இதிகாசங்களை பற்றி வருகிறது. இது பற்றிய குறிப்புகள் எல்லாம் தேவாரத்தில் தான் இருக்கு. ஸோ தேவாரம் இல்லாட்ட இதெல்லாம் பற்றி நம்ம அறியவே முடியாது. அதெல்லாம் இருந்தது என்ற அந்த அடையாளப்படுத்தி ஆவணப்படுத்தினது தேவாரம். தேவாரத்தில் ராமரை பற்றி சொல்கிறார், கிருஷ்ணரை பற்றி சொல்கிறார், மகாபாரத கதைகள் வருகின்றன. அவையில் அர்ஜுனனையும் அர்ஜுனனும் சிவனும் சண்டை பிடித்து அவர் பாசுபதாஸ்திரம் பெற்றதை அது அப்பர் எவ்வளவு படவில்லை சொல்லு. அதெல்லாம் நமக்கு வேத இனி ஆகமம் ஆற கல்லார மத நிழலிலே ஆரங்கம் நால்வருக்கு ஆற உபதேசித்தவர் என்று தட்சிணாமூர்த்தி என்று தென்முக கடவுள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் என்பவைகள் தேவாரத்தினாலே நமக்கு தெரிய வந்தது. அவைகளை அடையாளப்படுத்தினது தேவாரம். அந்த தொடர்பை விடாமல் அறாமல் நமக்கு வளர்த்து தந்து நமக்கு இன்று வரையிலும் கொண்டு வந்து தந்திருப்பது அது. ஆகவே இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் திஸ் கல்ச்சர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன், அது மிக முக்கியம். அது சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு வேறு பாஷை ஆங்கிலத்திலாவது அவர்களுக்கு சொல்லி கொடுத்து, நமக்கு இப்படி ஒரு பெரிய இந்த ஊரில் 200 வருஷ பழமை உள்ள இந்த ஊருக்கு அவங்க பெருசாக தலகாதரியாக கூத்தாடுகிறார்கள், ஐயோ எவ்வளவு பழையது எவ்வளவு பழையது. நம்முடைய 2000 இன்னைக்கு அவர் சொன்னார், 10,000 BC இருந்தார், 2000 இல்லை 20,000, 10,000 BC சாலமனுக்கு தென்னாட்டிலிருந்து கொற்கை என்கின்ற துறைமுகத்திலிருந்து போயிருக்கு, யானை தந்தமும் மயில் இறக்கும். நமக்கு ஆவணத்தில் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய பெருமைகள், நம்முடைய வரலாற்று முக்கியத்துவம், நம்முடைய மாமனிதர்கள், அந்த மாமனிதர்களுடைய தொடர்பு, ஒரு பெரிய ராஜபாட்டை நமக்கு இருக்கிறது, ஆன்மீக பாட்டை. அதிலே ஆங்காங்கவர்கள் விளக்கேற்றி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த விளக்குகளை நாம் அழியாமல் அணையாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய மாபெரும் பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.